என் அப்பா 15வது முதலையோட முதுகுல இருந்தப்ப குரங்குகளோட சத்தம் திடீர்னு நின்னுடுச்சு. ஆனா அதை விட பெரிய சத்தம் நொடிக்கு நொடி அதிகமாகறத கேட்டாரு. அவரால ஆக்ரோஷமான 7 புலிகளோட குரலையும் கோபத்தோட வர்ற ஒரு காண்டா மிருகம் அப்புறம் 2 சிங்கங்களோட குரலையும் ஆத்திரத்தோட வர்ற ஒரு கொரில்லாவையும் அதோட பயங்கர கூச்சலோட வர்ற கணக்கில்லாத குரங்குகளோட சத்தத்தையும் கேட்க முடிஞ்சது. இவங்க எல்லாரையும் பயங்கர எரிச்சலா இருந்த அந்த 2 காட்டு பன்னிங்க தான் கூட்டிட்டு வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா கத்துனாங்க. சூழ்ச்சி சூழ்ச்சி, யாரோ நம்ம தீவுக்குள்ள வந்திருக்காங்க. அது டிராகனுக்காக தான் இருக்கணும். அத கொல்லுங்க, அத கொல்லுங்க. இப்படி கத்திட்டே மொத்த கூட்டமும் ஆத்தங்கரைக்கு வந்துடுச்சு. என் அப்பா கடைசி லாலிபாப்ப கட்டிட்டு இருக்கும் போது ஒரு காட்டு பண்ணி கத்துறது கேட்டுச்சு. ஏ, இங்க பாரு, அது இந்த பக்கமா தான் போயிருக்கு. அதோ அங்க போது பாரு, அந்த முதலைங்க அதுக்கு பாலம் போட்டு கொடுத்துருக்கு. சரியா, அப்பா அந்த கரையில காலடி எடுத்து வைக்கும் போது ஒரு காட்டு பண்ணி முதல் முதலையோட முதுகுல குதிச்சிடுச்சு. இதுக்கு மேல எங்க அப்பாவால ஒரு நிமிஷம் கூட வீணாக்க முடியாது. இப்ப நடக்கிறதெல்லாம் வச்சு டிராகன் எங்க அப்பா தன்னை காப்பாத்ததான் வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்குச்சு. உடனே அது புதருக்குள்ள இருந்து மேலையும் கீழையும் குதிச்சு கத்துச்சு. இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன், என்ன பார்க்க முடியுதா? ஓ, சீக்கிரம் அந்த பன்னியும் முதல் மேல ஏறி வருது. அவங்க எல்லாரும் முதல் மேல ஏறி வராங்க. ஓ, சீக்கிரம். அந்த சத்தம் ரொம்ப பயங்கரமா கேட்டுச்சு. அப்பா உடனே டிராகன் கிட்ட ஓடி போய் அவரோட கூர்மையான கத்தியை எடுத்தாரு. சரி சரி, அமைதியா இரு, நம்ம கண்டிப்பா இது சாதிப்போம். நீ அசையாம அப்படியே நில்லு. அவர் அந்த கடினமான கயிறை அறுக்க தொடங்கினாரு. அந்த நேரத்துல அந்த 2 காட்டு பண்ணிங்க, 7 புலிங்க, ஒரு காண்டா மிருகம், 2 சிங்கங்க, கொரில்லா, அதோட கணக்கில்லாத குரங்குகளும் முதலைங்க மேல ஏறி ஆத்த கடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னும் நிறைய கயிறு அறுக்க பாக்கி இருந்தது. சீக்கிரம் சீக்கிரம். கவலைப்படாத, என்னால கயிறு அறுக்க முடியலனா நம்ம அந்த கரைக்கு பறந்து போயிடலாம். நான் அங்க வச்சு முழுசா வெட்டிடுவேன். நீ அசையாம நில்லு. திடீர்னு சத்தம் ரொம்ப அதிகமாகவும் இன்னும் கோபமாகவும் கேட்டுச்சு. அப்பா நினைச்சாரு அந்த மிருகங்கள்லாம் ஆத்த கடந்து வந்துருச்சுன்னு. ஆனா அவர் பார்த்த காட்சி அவருக்கு ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா முதல் முதல அதோட லாலிபாப்பை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. அதனால அது கரையிலிருந்து நகர்ந்து தண்ணிக்குள்ள போக ஆரம்பிச்சிருச்சு. அதோட முதலைங்களை நம்ப முடியாது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கும்.
ரெண்டாவது முதல இன்னும் சாப்பிட்டு முடிக்காததால முதல் முதலைய பின்தொடர்ந்து லாலிபாப்ப சாப்பிட்டுட்டே போச்சு. இதே மாதிரி எல்லா முதலைங்களும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா லாலிபாப் சாப்பிட்டுட்டே போக ஆரம்பிச்சது. இப்ப அதுக்கு மேல சவாரி செஞ்சிட்டு இருந்த மிருகங்க எல்லாம் லாலிபாப் சாப்பிட்டுட்டே நடு ஆத்துக்கு போயிட்ட அந்த முதலைங்களோட முதுகுல நின்னு பாதம் நனைய நனைய இன்னும் அதிகமா கத்த ஆரம்பிச்சாங்க. இத பார்த்த எங்க அப்பாவும் டிராகனும் வயிறு வலிக்க வலிக்க சிரிச்சாங்க. கடைசியா அப்பா கைத்த வெட்டினதும் டிராகன் சந்தோஷமா வட்டமடிச்சு பறந்துச்சு. வானத்திலேயே குட்டி கரணம் கூட போட முயற்சி பண்ணுச்சு. அந்த நேரத்துல அதுதான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த குட்டி டிராகன். எங்க அப்பாவும் பறந்து போக ரொம்ப ஆர்வத்தோட காத்திருந்தாரு. கடைசியா டிராகன் அமைதியானதும் அவரதோட முதுகுல போய் ஏறிக்கிட்டாரு. என்ன ஏறியாச்சா, எங்க போலாம்? நம்ம ராத்திரி பொழுத கடற்கரையிலேயே கழிக்கலாம். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்கான பெரிய பயணத்தை தொடங்கலாம். அதனால நம்ம டாங்கரினா கடற்கரைக்கு பறக்கலாம். என் அப்பாவோட இந்த சந்தோஷமான சத்தத்தை கேட்டு டிராகன் வானத்தை நோக்கி வேகமா பறந்துச்சு. அது அந்த இருட்டான காட்டை தாண்டி சகதியான ஆத்தை தாண்டி கத்திட்டு இருந்த அந்த மிருகங்களையும் தாண்டி பறந்துச்சு. அப்ப லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருந்த முதலைங்க அவங்கள பார்த்து ஒரு குறும்புத்தனமான பெரிய சிரிப்பு சிரிச்சுதுங்க. ஏன்னா ஆத்தை கடக்கிறத பத்தி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அதோட அவங்க முதுகுல ஆளுக்கு ஒரு விருந்தே வச்சிருந்தாங்க. என் அப்பாவும் டிராகனும் கடல் பாறைகளை தாண்டும் போது ஒரு பரபரப்பான சின்ன குரல் கத்துறது கேட்டுச்சு. உலகத்துல எதாலையும் இனிமே அவங்கள திரும்ப வைல்டு தீவுக்கு போக வைக்க முடியாதுன்னு என் அப்பாவுக்கும் டிராகனுக்கும் தெரியும்.